வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னா நான்காவது தொழில் புரட்சியில ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குதுன்னு பார்க்க போறோம் நம்ம கொஸ்டின் கால என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கோச் பார்க்கலாம் இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது உண்மையான தலைமையை அதிகமாக உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு ஃபர்ஸ்ட் திங் ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து ஆல்ரெடி நாலு ஜென்ரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ஃபோர் ஜியை விட இருபது மடங்கு வேகமா இருக்கும் இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜின்னு சொல்றாங்க இந்த ஃபைவ் ஜி எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு அதோட அதிகபட்ச வேகம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது ஜிகா பிட்ஸ் அப்படிங்கிறது ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தோட அதிகபட்ச வேகம் தரவுகளை ரொம்ப வேகமா கையாளும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்ச் பண்ணா நமக்கு ஷோ பண்றதாகட்டும் இல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதாகட்டும் டவுன்லோட் பண்றதா இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் ரொம்ப வேகமா நடக்கும் இது ஒரு ஐந்தாவது தலைமுறை மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதோட முந்தைய தலைமுறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஒன் ஜி அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒன் ஜி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளை கொண்டு வராங்க அது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனலாக் வாய்ஸ் அப்படின்ற பேர்ல வந்திருக்கு அடுத்து டூ வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அது டிஜிட்டல் வாய்ஸ் சிடி எம்ஏ அப்படின்னு சொல்லுவோம் தேர்ட் திங் த்ரீ ஜி ரெண்டாயிரத்துல கொண்டு வராங்க மொபைல் டேட்டாக்கான முக்கிய சேவையை வழங்குறதுக்காக கொண்டு வந்தது போர் ஜி ரெண்டாயிரத்தி பத்துல ஸ்மார்ட் போன்ஸ் கொண்டு வராங்க போர் ஜி இப்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் தெரியும் நமக்கு எல்லாமே இதையும் ஓவர் கம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தா இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி அது என்ன பண்ணுது அதிவேகமான பதிவிறக்கம் நான் ஒரு பெரிய டாக்குமெண்ட் நிறைய எம்பிஜி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணா வித்இன் அ செகண்ட்ஸ்குள்ள பண்ணி முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அப்படிங்கிறது விஜுவல் ரியாலிட்டிக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதெல்லாம் இயங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் ஓகே இந்த சேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரீ கேட்டகரிஸ் தான் பிரிக்கலாம் ஒன்னு லோ பேண்ட் வித் ரெண்டு மிட் பேண்ட் வித் மூணு ஹை பேண்ட் வித்ன்னு சொல்லுவோம் இது ஒன்றும் இல்ல அது இயங்கக்கூடிய ரேஷியோவை பொறுத்து தான் நம்ம இதை பிரிக்கிறோம் இந்த லோ பேண்ட் வித் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி

ஓகே இந்த மூணு கேட்டகரிஸ் தான் இந்த ஃபைவ் ஜி சேவைகளை பிரிக்கிறாங்க இது பெருசா டிஃபரன்ஸ் இல்ல இட்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒன் ஸ்பீட் தான் எல்லாமே வேகம்தான் ஓகே இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி அப்படின்றது தொழில் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த நான்காவது தொழில் புரட்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு விஷயம் தான் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல தொழில்நுட்பம் டெக்னாலஜி பிளஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சமுதாயம் சொசைட்டி இது எல்லாம் சேர்ந்த ஒரு விரைவான மாற்றத்தை உள்ளடக்கியதுதான் தொழில் புரட்சி நான்காவது தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகே சரி இந்த நான்காவது தொழில் புரட்சி அப்படிங்கறது டெக்னாலஜி ஓரியன்ட் சொல்றீங்க அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய தொழில் புரட்சி இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இதுக்கு முன்னாடி மூணு தொழில் புரட்சி நடந்திருக்கு ஒன்னு முதல் தொழில் புரட்சி அப்படின்றது இயந்திரத்தை மயமாக்கு மையமா கொண்டு இயங்கக்கூடிய ஒரு விஷயம் இயந்திர மயம் ஆக்கல் அப்படின்னு சொல்லலாம் நீர் மற்றும் நீராவிய அதோட சக்தியை அதிகமாக பயன்படுத்துறது தொழில் புரட்சி ஒன்னு நடந்திருக்கு ரெண்டாவது தொழில் புரட்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க உற்பத்தியை சார்ந்தும் மின்சார சக்தியை பயன்படுத்துறதுல நோக்கமா கொண்டிருந்தது ஓகே மூன்றாவது தொழில் புரட்சி அப்படின்றது தானே அங்கிகளை உருவாக்குறதும் மின்னணு தகவல் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டுகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரத நோக்கமாக கொண்டிருந்ததும் மூன்றாவது தொழில் புரட்சி சரி நாலாவது தொழில் புரட்சி அப்படிங்கிறது என்ன ஆல்ரெடி நம்ம தான் இருந்தாலும் ஒன் செகண்ட் திரும்ப பார்க்கலாம் செயற்கை நுண்ணறிவு ரொபோட்டிக்ஸ் இன்டர்நெட்டு ஐஓடி அண்ட் த்ரீடி அனிமேஷன் பிளாக் இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியும் உள்ளடக்கிய ஒரு புரட்சி தான் இந்த நான்காவது தொழில் புரட்சி அப்படின்றது ஓகே சரி இந்த இண்டஸ்ட்ரியல் ரிவால்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியல் ரிவால் பிளஸ் ஜி டெக்னாலஜி ரெண்டும் சேர்ந்து எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் திங் செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி மனுஷனை போலவே செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி சொல்லுவோம் இது என்ன பண்ணுனா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் டீப் லேர்னிங் அது கிட்ட இருக்கும் அண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல ஆகட்டும் ஆபீஸ்ல ஆகட்டும் ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி அட்டண்டன்ஸ் போடக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு அண்ட் ஃபோன் எடுத்தீங்கன்னா அதுல ஸ்கிரீன் லாக் போட்டிருக்கோம் இல்லையா அதுலயும் ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணும் இந்த இடத்துலலாம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா யூஸ் பண்றோம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ரொம்ப வேகமா இப்போ நம்ம பேஸ் ரெகனைஸ் பண்ணுறது நம்ம அட்டனன்ஸ் போடணும் அப்படின்னா இது ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அந்த ப்ராசஸ் ஒழுங்கா நடக்காது இது ஃபைவ் ஜி நெட்ஒர்க் இருக்கும்போது என்ன ஆகும் வித் இன் செகண்ட்ஸ்ல நமக்கு அந்த வேலை முடிஞ்சிடும் ஸோ அதுதான் இந்த மாதிரி இடங்கள்ல ஃபைவ் ஜி நெட்ஒர்க் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆல் த கற்றல் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் டீப் லேர்னிங் பண்றதுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் டேட்டாஸ ஹேண்டில் பண்ணும் சாரி டேட்டாவை ஹேண்டில் பண்ணும் அண்ட் பணிகளை ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா மாத்திரும் இதுதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியோட வேலை நெக்ஸ்ட் திங் பிளாக் செயின் பத்தி பார்ப்போம் பிளாக் செயின் பத்தி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை எடுத்தீங்கன்னா இதுல வெளிப்படை தன்மை அப்படிங்கறது அதிகமான ஒரு விஷயமா இருக்கு அண்ட் இடைத்தரகர்கள் இன்பிட்வீன்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட நீடட் இல்லாம என் டு என் ப்ராசஸ இது செயல்பட வைக்குது நெக்ஸ்ட் திங் தரவுகளை பதிவு செய்தல் டேட்டாவை என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோ அண்ட் பாதுகாப்பா டேட்டா மெயின்டைன் பண்ணும் செக்யூரா இருக்கும் டேட்டா ஓகே அதே போல செக்யூரா டிரான்ஸ்பரும் பண்ண முடியும் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இது இருக்கக்கூடிய டேட்டா யாராலையும் அழிக்கவும் முடியாது அண்ட் பரவலாக்கப்பட்ட தொழில்நுட்பம் இதுல இருக்கு எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் ரொம்ப சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்க முடியும் சோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிலையும் இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயமா இருக்கு இதுல ஒவ்வொரு ஆக்சன்ஸும் நடக்கிறதுக்கு ஓகே நெக்ஸ்ட் திங் மெய்நிகர் ரியாலிட்டி விஆர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம் விச்சுவல் ரியாலிட்டி சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு உலகத்துல இருக்க மாதிரியே ஒரு விஷயத்த உருவாக்குறதுதான் மெய்நிகர் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றது ஆனால் அதிவேக டிஜிட்டல் அனுபவங்கள் இதில் கொடுக்கப்படும் ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி தான் நம்ம இதுலையும் யூஸ் பண்ணுவோம் ஸோ ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு அப்ரோச் இருக்கும் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண ஒரு அப்ரோச் இதில் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாகனங்களோட செயல்திறன் அது எப்படி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கா அதோட வேலடிட்டி எவ்வளோ நாள் அதில் வேற ஏதாவது பிரச்சனை வருமா அண்ட் அது என்ன கண்டிஷன்ல இருக்கு இப்படிங்கறத எல்லாமே பரிசோதனை செய்யறதும் இந்த மெய் நிகர் ரியாலிட்டி பண்ணும் அதுக்கு நம்ம ஃபைவ் ஜி டெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் திங் ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை தனிநபரும் பயன்படுத்துவாங்க வணிக வளாகங்கள்ல பயன்படுத்துவாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பயன்படுத்துவாங்க நம்ம நல்லாவே பாத்திருப்போம் இது எல்லாமே ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கறது ரோபோ பொம்மையா மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை இருக்கும் அண்ட் நிறைய ரோபோக்கோள் பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல வந்து ஹெல்பர்ஸா யூஸ் பண்ணுவாங்க வீடுகளில் உதவியாளரா பயன்படுத்துறாங்க இது எல்லாமே இந்த ரோபோட்டிக்ல யூஸ் பண்ணக்கூடிய விதங்கள் அண்ட் இது பாத்தீங்கன்னா இதுக்கும் இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே அந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ரோபோட்டிக்ஸும் இருக்கும் எதுவா இருந்தாலும் வேகமா நடக்கணும் இல்லையா பேண்ட் வித் தானே நமக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்கு த்ரீ டி பிரிண்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் ஒரு வயசானவங்க நம்ம விட்டுட்டு வரோம் எல்லாருமே ஆஃபீஸ் போறாங்க அப்படின்னா அந்த பட்சத்துல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் இல்ல அவங்களோட பிபி லெவர் பிரஷர் லெவெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்ம கூடவே இருந்து பார்க்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சோ ஒரு பேண்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணோம் அவங்களோட பல்ஸ் ஆகட்டும் ப்ரெஷர் சுகர் எல்லா லெவல்லையும் அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் இன் கேஸ் அது அப்நார்மல் லெவல்க்கு போகுது அப்படின்னா வித்தின் அ செகண்ட்ல என்ன பண்ணோம் ரெண்டு பேர் நம்மளை ரெண்டு பேரோட கான்டாக்ட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க வித்தின் அ செகண்ட்ல உடனே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அண்ட் அவங்களோட கன்சல்டன்ட் டாக்டருக்கும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிவிடும் இவங்க நார்மல் ரேஞ்சில் இருக்காங்கட்டு இது இந்த ப்ராசஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஒடிஐ பேஸ் பண்ணி தான் நடக்கும் ஓகே கிளியர் ஸோ இது எல்லாமே ஐ ஓட்டி தான் வரும் அது இது மட்டும் இல்லாமல் த்ரீ டி பிரிண்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவால்யூஷன்ல பார்க்கலாம் இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஃபைவ் ஜி டெக்னாலஜி அப்படின்றது நீடடாக இருக்கு ஓகே அண்ட் இதோட பயன்பாடுகள் இந்த ஃபைவ் ஜியோட பயன்பாடுகள் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுலயே இருக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சொல்றேன் அதிகமான அதிவேகமான டேட்டாக்களை பரிமாற்றத்துக்கு யூஸ் ஆகும் பல்க் ஆஃப் டேட்டாவை ரொம்ப வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதே போல நம்ம சொன்ன மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டியில் யூஸ் ஆகும் தடை இல்லாமல் வீடியோஸ் ஒரு டவுன்லோட் நான் பண்ணணும் அப்படின்னா உடனே வித் செகண்ட்ல நடக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அண்ட் சேட் பாக்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் நிறைய ஏதாவது ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னா உடனே ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும் அங்க எதாவது பேசுவோம் கே ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்கும் நீங்க என்ன அது வித் இன் செகண்ட்ல ரிப்ளே பண்ணுவோம் இது எல்லாமே இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் வரும் இன்னும் நிறைய அப்படிங்கிறது லைக் பெரிய கடல் மாதிரி அதை நம்ம பார்த்துருக்க ஒரு சின்ன ஒரு டிராப் தான் ஓகே இந்த கொஸ்டினோட ஓவர் வியூ இதுதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்